சத்தியமகான் இந்த வீடியோல நல்லபடியா வாசியோகம் பண்ற எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் பத்தி சொல்ல போறாரு. அஷ்டமா சித்துக்கள் வாசியோகம் பண்ற எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா நான் இதுவரைக்கும் அஷ்டமா சித்துக்கள் பத்தி சொன்னதில்லை. வாசியோகம் பத்தி அகத்தியமகான் நிறைய தெளிவுகளை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ வாசியோகத்தின் அஷ்டமா சித்தி பத்தி சொல்ல போறாரு. நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு நல்லபடியா புரியும். தாய் மூகாம்பிகை மலரடி போட்டு போட்டு அகத்தி அகத்தியை தியரிய அகத்தி அகத்தியை தியரிய அகத்தி அகத்தியை தியரிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி முத்து. வாசியோகம் பத்தி ஸ்ரீ சக்கர ஜோதிடத்துல அகத்திய மகான் சொன்ன உண்மைகள் இந்த உலகத்துல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே நல்லபடியா தெரியும். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தை பாக்குறவங்க எல்லாருக்குமே வாசியோகத்துல நாங்க போட்ட வீடியோ உலகத்துல யாருமே போடல, இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய தெளிவு பண்ணியிருக்கோம். வாசிக்கு மந்திரமும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான் தரும். அதுவும் மிக 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 உண்மையான வாசி மந்திரம். இது எதுவுமே பொய்யான விஷயங்கள் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். வாசியோகத்தில் எங்களோட வெற்றி நிலையும் எல்லாருக்குமே புரியும். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வாசியோகம் மூலயமா அகத்திய மகான் எனக்கு பண்ண பிராப்தமும் நல்லபடியாக எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாசியோகத்தில் அஷ்டமா சித்திக்கள் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாசியோகத்தில் நான் அஞ்சு நிலை சொல்லியிருக்கேன். அதில் ஒவ்வொரு நிலையிலையும் அந்தந்த விலங்குகள் பற்றி சொல்லியிருக்கேன். அந்த விலங்குகளில் நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ நாய் அப்படின்னு ஒரு நிலை சொல்லியிருக்கேன். அந்த நாய் நிலையில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐந்தறிவு ஜீவராசிகள் எல்லாமே உங்களுக்கு வசியமாகும். ஐந்தறிவு ஜீவராசிகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி வசியமாகும்னா, உங்களுடைய மூச்சு காத்து பத்தாம் வாசலில் ஊழப்படும் போது அது மேல்நிலை அடையிறதுக்காக அது மேல்நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்றது எப்படின்னா, அந்த ஐந்தாம் அறிவு ஜீவன்களுடைய கண்ணுக்கு நாம வந்து ஒரு சிவலிங்க வடிவமாக தெரியும். அதுதான் அந்த சுழுமுனை நாடியாக தெரியும். அப்போ சுழுமுனை நாடியாக தெரியும் போது அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் நமக்கு வசியமாகும். இதுதான் முதல் சித்து. அஷ்டமா சித்துகள்லாம் இப்படி தான் இருக்கும். அஷ்டமா சித்துகள்லாம் உடனே அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த அஷ்டமா சித்துகள் பற்றி பல விஷயம் சொல்லியிருப்பாங்க, பறப்பீங்க அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய உண்மை. எப்படி வாசியோகத்தில் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் சொன்னோமோ அது மாதிரி தான் இந்த அஷ்டமா சித்திகளும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க, கால் எடுத்து கேட்டுக்கோங்க. அகத்திய மகான் சொல்கிறது இது முழுக்க முழுக்க நான் சொல்கிறதில்ல, அகத்திய மகான் சொல்கிறது. நாய் நிலையில் இருக்கும்போது இந்த ஐந்தறிவு ஜீவன்கள்லாம் உங்களுக்கு அதாவப்பட்டது நாலு கால் கொண்ட ஐந்தறிவு ஜீவன்கள். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாலு கால் கொண்ட ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வசியமாகும். அது வசியமாகும் போது நாம் எந்த ஜீவனை அதிகமாக நினைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமா சித்துக்கள் வீணாயிடும். நீங்கள் இப்போ வந்து நாயோடு அதிகமாக பழகினீங்கன்னா உங்களுடைய தவநிலை கம்மியாகும். எப்படின்னா நாய் வந்து அடுத்தவங்களுடைய தவநிலையை கிரகிச்சு இழுக்கக்கூடிய ஒரு ஜீவன், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாயோட அதிகமாக பழகக்கூடாது இந்த நாய் நிலையில் இருக்கும்போது. ஆனால் நாய் உங்களுக்கு வசியமாகும், இதை தெரிஞ்சுக்கோங்க. நாய் மட்டும் இல்லை, பசு வசியமாகும், குதிரை வசியமாகும், யானை வசியமாகும், எல்லாமே வசியமாகும். இந்த நாலு கால் உள்ள ஜீவன்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு, ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் எல்லாமே நாய் நிலையிலேயே உங்களுக்கு வசியமாகும். நீங்கள் நாய் நிலையில் வசியமாகும் போது நீங்கள் எதை அதிகமாக நினைக்கணும்னா, நீங்கள் பசுவை தான் அதிகமாக நினைக்கணும். ஏன்னா பசு மட்டும்தான் தன்னுடைய சக்தியை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக கொடுக்குது.
அதனால நாம பசுவை பார்த்து பசுவை வணங்கினா இந்த நாய் நிலையில பசு கிட்ட இருந்து நிறைய சக்திகளை நம்ம எடுத்துக்கலாம். இதனாலதான் எல்லா தேவர்களும் காமதேனுவை வணங்கினாங்க. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாய் நிலையில வரக்கூடிய அஷ்டமா சித்திய நீங்க தக்க வச்சுக்கணும்னா பசுவை வணங்கணும். அப்போ நாய் நிலையில உங்களுக்கு ஐந்தறிவு ஜீவன் எல்லாமே வசியமாகும். இதுதான் ஒரு அஷ்டமா சித்து. அடுத்தது நீங்க வரக்கூடியது குதிரை நிலை. குதிரை நிலை அப்படின் போது உங்களுடைய சிரசுக்குள்ள வாசி ஒழுங்குற நிலை. அப்ப சிரசுக்குள்ள வாசி ஒழுங்கிருச்சு அப்படின்னா இப்போ நீங்க நீங்க இப்பதான் நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். வாசி யோகத்துல சொன்ன வாசி மந்திரத்தை வச்சு நீங்க அந்த குதிரையை ஃபர்ஸ்ட் அடக்கணும். அது ஒண்ணு. நீங்க அடக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது வேற ஒண்ணுமே கிடையாது. அருபமா இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த டைம்ல இந்த குதிரையை அடக்கிறதுக்கு உங்க வாசி வாசியோட குதிரையை அடக்கிறதுக்கு நீங்க குலதெய்வத்தை தான் நடணும். குலதெய்வத்து மூலியமா தான் நீங்க வந்து இந்த குதிரையை அடக்க முடியும். அந்த டைம்ல உங்களுக்கு அஷ்டமா சித்திகள் என்ன மாதிரி கிடைக்கும்னா நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட இந்த குலதெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய பெரிய முனீஸ்வரர் சில, பெரிய பெரிய முனி சில, அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலை வாசி பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அந்த பெருசா இருக்கிறத நினைச்சு நீங்க ஒரு மாயையில விழுந்துடக்கூடாது. நாம தான் உலகத்திலேயே பெருசு, நாம தான் வந்து உலகத்தையே ஆளக்கூடிய திறன் கொண்டவன், பெரிய வீரன் அப்படின்னு ஒரு ஆணவ அகங்காரம் வரும். அந்த ஆணவ அகங்காரத்துல நீங்க விழுந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல நல்லபடியா நீங்க குலதெய்வத்தை முழுமையா நினைக்கணும். குலதெய்வத்தை முழுமையா நினைச்சா உங்களுடைய குதிரையான அந்த வாசி மந்திரத்தை நீங்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி புருவ மத்தியில நிறுத்தணும். உருவ மத்தியில அந்த ஓடக்கூடிய அந்த வாசி, குதிரையான வாசி, நீங்க இந்த வாசி மந்திரத்தின் மூலியமா தான் கண்டிப்பா நிறுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னா அந்த பெரிய முனீஸ்வரர் மாதிரி உங்க உடம்ப காட்டி ஒரு ஆணவத்துல உங்களை தள்ளி விட்டு, அதே குலதெய்வம் உங்க ஆணவத்துல உங்களை தள்ளி விட்டு உங்களை மூக்குல திரும்பியும் அந்த மூச்சை இறக்கிடும். இதுதான் உண்மையான விஷயம். குதிரை அடங்காம மூக்குல திரும்ப இறங்கிடும். திரும்பவும் நீங்க பத்தாம் வாசல்ல ஊதி கஷ்டப்படணும். அதுக்காகத்தான் இந்த வாசி மந்திரத்தை நாங்க எல்லாருக்கும் சொல்றோம். வாசி மந்திரம் உங்க சிரசுல குதிரையா நீங்க ஓடும் போது உங்க வாசி ஒடுங்கி அப்போ ரொம்ப 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 முக்கியமானது வாசி மந்திரம். இந்த வாசி மந்திரத்தை வச்சுதான் அகத்திய மகான் சொல்றது. இது முழுக்க முழுக்க அகத்திய மகான் சொல்றது, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வாசி மந்திரத்தை வச்சுதான் நீங்க அந்த குதிரையை அடக்க முடியும். அதே மாதிரி அஷ்டமா சித்திக்களை வீணடிக்காம நல்லபடியா நீங்க இந்த வாசி மந்திரத்தை வச்சு அந்த குதிரையை அடக்கினாதான் மேல்நிலை அடைய முடியும். இந்த குதிரை நிலையில அனுபவா இருக்கிற எல்லா பிரேதாத்மாவும் தெரியும், எல்லா கெட்ட ஆத்மாவும் தெரியும், எல்லா நல்ல ஆத்மாவும் தெரியும். இதுல நீங்க எந்த ஆத்மாவை நீங்க செலக்ட் பண்றீங்களோ, நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ண வேண்டியது வெள்ளையா வரக்கூடிய தேவர்களுடைய ஆத்மாவும் வரும். வெள்ளையா இருக்கக்கூடிய ஆத்மா தான் உங்களை வழி நடத்தும். அதனாலதான் அந்த சிரசுக்குள்ள ஒழுங்கப்பட்ட அந்த வாசியும் வெள்ளையா இருக்கும், குதிரையான அந்த வாசியும் வெள்ளையா இருக்கும். நீங்க அந்த வெள்ளையான ஆத்மாவை நீங்க நல்லபடியா அதன் மூலியமா வழிநடத்தப்பட்டு வாசி மந்திரத்தை வச்சு நீங்க சிரசுக்குள்ள அந்த குதிரையை ஒடுக்கினதுக்கு அப்புறம் இந்த அஷ்டமா சித்து அப்படியே உங்களுக்கு நிற்கும். அதுக்கப்புறமும் நீங்க எல்லா குலதெய்வங்களும் உங்க கண்ணுக்கு தெரியும். இதுதான் குதிரை நிலையில உங்களுக்கு கிடைக்க போற அஷ்டமா சித்திகள். இதுக்கப்புறம் நீங்க மயில் நிலைக்கு வருவீங்க. மயில் நிலைக்கு வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி நிலை கிடைக்கும் அப்படின்னா, மயில் நிலையில வரும்போது உங்களுக்கு நல்லபடியா உங்களுடைய சிரசுக்குள்ள என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மயில் நிலைக்கு வரும்போது முத உங்களுக்கு தெரியறது நடராஜ பெருமானின் உருவம் தான் தெரியும்.
நடராஜ பெருமானோட உருவம் அப்படின்னு என்னன்னா, நான் என்ற அகந்தையை நீங்க அறுக்கணும். அதுக்காகத்தான் அந்த நடராஜ பெருமானோட உருவம் அந்த வெள்ளையான மேகத்துல மயில் நிலைக்கு நீங்க அடையும் போது நல்லபடியா தெரியும். அந்த வெள்ளையா தெரியக்கூடிய அந்த மேகத்துல நடராஜர் உருவம் தெரியும். அந்த நடராஜர் உருவம் எப்போ மறையும் அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்ல உங்களுக்கு நான் என்ற அகந்தை வந்து நிறைய பேரை திட்டுவீங்க, தேவையில்லாம நிறைய வாக்கு கொடுப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து சாபம் கொடுப்பீங்க. இதெல்லாம் நீங்க நிறுத்தணும். அந்த டைம்ல சாபம் கொடுக்கக்கூடாது, நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது, நீங்க வாசியோக மட்டும்தான் பழகணும் அந்த டைம்ல. அப்போ மயில் நிலையில அந்த நடராஜர் மறைஞ்சி உங்களுடைய சுடுமுனை நாடியான சிவலிங்க ரூபம் தெரியும். இந்த மயில் நிலையில இருக்கக்கூடிய எல்லா அஷ்டமா சித்துக்களையும் நீங்க நான் என்ற அகந்தையை குறைச்சி நல்லபடியா உங்க சுழுமுனை நாடியில அந்த அஷ்டமா சித்துக்கள் சேவாகும். அந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாமே உங்க சுழுமுனை நாடியில போய் அப்படியே சொத்து மாதிரி சேர்த்து நிற்கும். அதை சேர்த்து நிற்கிறதுக்காக காட்டப்பட்டதுதான் இந்த சிவலிங்க வடிவம். சிவலிங்க வடிவமா தெரியும். அது சிவலிங்க வடிவமா தெரிஞ்சவுடனே அதுக்கப்புறம் அந்த டைம்ல நீங்க வந்து முருகரை வழிபட்டா ரொம்ப ஈஸியா நான் என்ற அகந்தை இருந்து இறங்கிடலாம். முருகருக்கு மட்டும்தான் நான் என்ற அகந்தை கிடையாது, அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால முருகப்பெருமான வணங்கினா அந்த மயில் நிலையில நான் என்ற அகந்தை இல்லாம நம்மளுடைய அஷ்டமா சித்திகளை சேர்த்து வைக்கலாம். இந்த டைம்ல நம்ம சொல்ற வாக்கெல்லாம் வலிக்கும், அதுதான் அஷ்டமா சித்தி. அதே மாதிரி நம்ம நல்லதுக்காக வாக்கு கொடுக்கணும், கெட்டதுக்காக வாக்கு கொடுக்கவே கூடாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு மயில் நிலையில இருக்கும்போது வாக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான நிலைன்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா மயில் நிலையில நல்லா வாக்கு கொடுத்தாதான் நீங்க அடுத்தான குயில் நிலைக்கு போக முடியும். இப்ப மயில் நிலையில நீங்க நல்லபடியா அந்த அஷ்டமா சித்துக்களை சேர்த்து வச்சு குயில் நிலைக்கு வந்துட்டீங்க. இப்ப குயில் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த டைம்ல நீங்க கருப்பாயிடும் உங்களுடைய வாசின்னு சொல்லியிருக்கோம். குயில்னா கருப்பாயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைம்ல தேவர்கள் பேசிக்கிறது உங்க காதுக்கு கேட்கும். தேவர்கள் அதாகப்பட்டது ஏழாம் அறிவு படைத்த தேவர்கள் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது உங்க காதுக்கு கேட்கும். இந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாமே இந்த உலகத்துல நிறைஞ்சுதான் இருக்கு. நாம வாழ்ற இந்த பூமண்டலத்திலேயே தேவர்கள் வாழ்றாங்க ஏழாம் அறிவு கொண்டு. அதை விட அதிக அறிவுப்படுத்த நிறைய ரிஷிகள் வாழ்றாங்க. அதை விட அதிக அறிவுப்படுத்த மகான்கள் வாழ்றாங்க. அதை விட அதிக அறிவுப்படுத்த தெய்வங்கள் வாழ்றாங்க. எல்லாருமே வாழ்றாங்க இந்த உலகத்துல. ஆனா அந்தந்த உலகத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு விதமான தகுதி தேவைப்படுது. இதே உடலோட நாம போகணும்னா நம்மளுடைய மூச்சு காத்துக்கு ஒரு விதமான தகுதி தேவைப்படுது. அந்த தகுதியை கொடுக்கறது தான் இந்த வாசியோகம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாசியோகம் கொடுத்த இந்த தகுதி மூலியமா வாசி மந்திரத்தை வச்சு நீங்க நல்லபடியா வாசியோகம் பண்ணி இந்த மயில் நிலையை கடந்து குயில் நிலைக்கு வரும்போது தேவர்கள் பேசிக்கிறது எல்லாமே உங்க காதுல கேட்கும். ஆனா நீங்க பேசினா தேவர்களுக்கு கேட்காது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவர்கள் பேசுறதெல்லாம் அவங்க காதுக்கு கேட்கும் போது தேவர்கள் பண்ற பூஜைகள் எல்லாமே அவங்க சொல்ற மந்திரங்கள் எல்லாமே உங்க காதுல கேட்கும். அப்போதான் இந்த வாசி மந்திரத்துடைய மகிமை உங்களுக்கு புரியும். இந்த வாசி மந்திரத்துடைய மகிமை உங்களுக்கு குயில் நிலையெல்லாம் புரியும். குயில் நிலைக்கு வரும்போது அருவமா இருக்கிற எல்லா ஆன்மாவுடைய பேச்சுக்கள் எல்லாம் உங்க காதுல குயில் நிலையில இருக்கும்போது கேட்கும். இதுதான் அஷ்டமா சித்தி. நீங்க கேட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஏத்தபடி சில பூஜைகள் எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அது வந்து அந்த காதுல கேட்கறது மூலியமா உங்களை வழி நடத்தும். அதுதான் உண்மை. அது வழி நடத்தி அந்த அஷ்டமா சித்திகளை அதை விட மேல்நிலையான அன்னப்பறவை நிலைக்கு நீங்க போறதுக்காக பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாமே அந்த தேவர்கள் சொல்றதை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக பூஜைகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் மேல்நிலை அடையலாம், அன்னப்பறவை நிலை அடையலாம். இந்த டைம்ல அருபமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு, ஆன்மாக்கள் பேசுறத கேட்டு நீங்க ஏதாவது தவறான வேலைகள்ல இறங்கக்கூடாது. அதுதான் அந்த கருப்பாகிறது. அந்த டைம்ல கருப்பாகும் போது நிறைய பேர் பிளாக் மேஜிக்ல இறங்கிடுவாங்க. பிளாக் மேஜிக்ல இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாசிய சுத்தம் பண்ணி நீங்க அன்னப்பறவை நிலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி டைம்ல நீங்க பிளாக் மேஜிக்லாம் இறங்காம நல்லபடியா வாசி யோகம் மட்டும் பண்ண ஆரம்பிச்சு இந்த வாசி மந்திரத்தை நினைச்சாலே போதும், நல்லபடியா தேவர்கள் பேசுறதெல்லாம் கேட்கும், ஆன்மாக்கள் பேசுறதெல்லாம் உங்க காதுகளுக்கு கேட்கும். அந்த டைம்ல நீங்க நல்லபடியா உங்களுடைய சித்திக்களை அப்படியே அஷ்டமா சித்திக்களை அப்படியே நல்லபடியா சேமித்து வச்சு நல்லபடியா நீங்க அன்னப்பறவை நிலைக்கு வரணும். இப்போ அன்னப்பறவை நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. அன்னப்பறவை நிலைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியா கண்ணுக்கு தெரியறது தேவர்களோட வாசி மட்டும்தான் தெரியும். அன்னப்பறவை நிலைக்கு வந்துட்டீங்கனாலே கண்டிப்பா இனிமே பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரி தப்பான துஷ்ட ஆத்மாக்கள் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த துஷ்ட ஆத்மாக்கள் எல்லாம் உங்களை கண்டு ஒதுங்கி போகும், எதுவுமே கிட்ட வராது. நீங்க இதுக்கப்புறம் அன்னப்பறவை நிலையில இருந்து நிலையில உங்களுக்கு மேல்நிலை அடையறதுக்காக எல்லா தேவர்களும் தேவர்கள் எல்லாமே புனித வாசியான வெள்ளை நிறத்து வாசியா தான் இருப்பாங்க. அந்த வெள்ளை நிறத்து வாசி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா மேல்நிலை அடைய வைக்கும் உங்களை. அப்போ உங்களுடைய வாசி நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய வெள்ளை வாசியோட தேவர்களோட வாசியும் சேர்ந்து உங்க வாசிய பல அண்டங்களுக்கு கூட்டுட்டு போவாங்க. அந்த பல அண்டங்களுக்கு கூட்டுட்டு போகும்போது அந்த பல அண்டங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல அறிவுலாம் நீங்க வளர்த்துக்கலாம். அந்த அறிவெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க மேல்நிலை அடைய முடியும். உங்களுடைய உடல் முழுக்க முழுக்க வெள்ளையா மாறிக்கிட்டே இருக்கும். உங்க நகக்கண்ணில் இருந்து உங்களுடைய கால் நகக்கண்ணில் இருந்து உங்களுடைய தலையில இருந்து ஒரு உளி வச்சு பொறுமையா செதுக்கிட்டே இருக்கும் அந்த அன்னப்பறவை நிலை. நீங்க வாசி பண்ண 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 நீங்க வாசி இந்த டைம்ல எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். இந்த டைம்ல வாசிய நீங்க மனதார நினைச்சாலே போதும் உங்களுடைய வாசி மந்திரத்தை உடனே உங்க வாசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த வாசி வேலை செய்யும் போது உங்களை சுத்தி ஒரு விதமான ஒரு ஒளிவட்டம் ஃபார்ம் ஆகும். அந்த ஒளிவட்டத்தை உருவாக்குறதும் தேவர்கள் தான். தேவர்கள் தான் உங்களை மேல்நிலை அடைய வைப்பாங்க. இந்த டைம்ல தான் இந்த அன்னப்பறவை நிலையில தான் பல அண்டங்களுக்கு நீங்க போகலாம், பல தெய்வங்களை பார்க்கலாம், பல பல விதமான மனிதர்களை பார்க்கலாம், பல பல உலகத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். அது எல்லாமே நீங்க வாசியோகம் பண்ணும்போது வரக்கூடிய அனுபவமா இருக்கும். அதை வச்சும் நீங்க எந்த துஷ்டமான காரியங்களும் செய்யக்கூடாது. எப்பயுமே வாசியோக அஷ்டமா சித்துக்கள் எதையுமே நல்லதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், கெட்டதுக்காக பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு அகத்திய மகான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் உங்களுக்கும் நல்லபடியா எடுத்து சொல்றேன். அஷ்டமா சித்துக்கள் அப்படின்றது இதுதான், இதுதான் அஷ்டமா சித்துக்கள். வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க மேல்நிலை அடையக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் இதுதான். இந்த மாதிரி அன்னப்பறவை நிலையில நீங்க இருக்கும்போது நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா பகல்லையே உங்களுக்கு நட்சத்திரம் தெரியும். உண்மையாகவே பகல்ல நட்சத்திரங்கள் தெரியும். நட்சத்திரங்கள் அப்படின்னா பெருசாலாம் தெரியாது, சின்ன சின்னதா வெள்ள வெள்ள துளிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லான வெள்ள வெள்ள துளிகளா உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அது எல்லாமே தேவர்களுடைய வாசி. அதுதான் உண்மை. மனிதனாக பிறந்து மேல்நிலை அடைந்த ஏழாம் அறிவு கொண்ட அந்த வாசிதான் தேவர்களோட வாசி. அந்த வெள்ளையா தெரியக்கூடிய வானத்தை பார்த்தா வெள்ளையா பகல்ல தெரியக்கூடிய அந்த சின்ன சின்ன துளிகள் தான் தேவர்களோட வாசி. இதுதான் அன்னப்பறவை நிலையில நீங்க மேல்நிலை அடைஞ்சதாக அர்த்தம். இது அன்னப்பறவை நிலையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஷ்டமா சித்துக்கள். இந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாத்தையுமே
நல்ல செயல்களுக்கு மட்டும் எல்லாரும் பயன்படுத்துங்க. இந்த வாசி யோக மந்திரத்தை வச்சு வாசி பயிற்சி பண்ணி நல்லபடியாக எல்லா அஷ்டமா சித்திகளும் நல்லவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துங்க. மேலும் 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 நீங்கள் முன்னேறலான்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.